தெலுங்கானா மாநிலத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மேம்பால சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள எல்பி நகர் பகுதியில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேம்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் செகந்திராபாத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்களை வைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்றதே விபத்திற்கான காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் மீது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி பிரிவு 337 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அசாமில் ஏற்கனவே வெள்ள பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் 2-3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பல இடங்களில் வெள்ளம் வடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 மாவட்டங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 34,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 500 மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல இடங்களில் மண்ணரிப்பும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. சாலைகள் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. கோக்ராஜாரில் உள்ள நிவாரண மையத்தில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். கனமழையால் பிரம்மபுத்திரா மற்றும் துணை நதிகளில் நீர்மட்டம் உயர்ந்திருந்தாலும் எந்த நதிகளும் அபாய நீர்மட்ட அளவை தாண்டவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாடப்புத்தகங்களில் இருந்து டார்வின் கொள்கை நீக்கம் செய்யப்படவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். மராட்டியத்தின் புனே நகரில் வந்தர்கார் ஓரியண்டல் ஆய்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அறிவியல் பாடப்புத்தகங்களில் இருந்து டார்வினின் பரிணாம கொள்கை மற்றும் தனிம அட்டவணை நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவும் அதுபோன்று எதுவும் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கலப்பட மருந்து சந்தேகத்தின் பேரில் 71 நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு காம்பியா நாட்டில் 66 குழந்தைகளும் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் 18 குழந்தைகளும் உயிரிழந்தன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கலப்பட இருமல் மருந்தை பயன்படுத்தியதால் அவர்கள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது இருமல் மருந்தை கொடுத்தது யார் என்றும், கலப்பட மருந்து விஷயத்தில் சிறிதும் சகித்துக் கொள்வதில்லை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கலப்பட மருந்து குறித்து சந்தேகம் எழுப்பப்பட்டதால் 71 நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், அவற்றில் 18 நிறுவனங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொலை வழக்கு ஒன்றில் வரிச்சியூர் செல்வத்தை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியை அடுத்த குன்னத்தூர் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு வரிச்சியூர் செல்வத்தின் தம்பி செந்திலின் மனைவி போட்டியிட இருந்த நிலையில் கிருஷ்ணன் என்பவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே கிருஷ்ணன், குடிநீர் பம்ப் ஆபரேட்டர் முனுசாமி ஆகியோர் கடந்த 2020 ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் வரிச்சியூர் செல்வத்தின் தம்பி செந்தில் மற்றும் அவரது நண்பர் பாலகுரு ஆகியோர் கைது செய்யப்பட்டு விருதுநகர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வரிச்சியூர் செல்வத்தின் தம்பி வரிச்சியூர் செந்திலின் கூட்டாளி ஒருவரை கொலை செய்து தாமிரபரணி ஆற்றில் தூக்கி எறிந்த வழக்கில் விருதுநகர் கிழக்கு போலீசார் வரிச்சியூர் செல்வத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி சீல் வைக்கப்பட்ட விழுப்புரம் திரௌபதியம்மன் கோவிலை திறக்க உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த சுதா சர்வேஷ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும், பக்தர்கள் இல்லாமல் பூஜைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் அறநிலையத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மனுதாரர் அறநிலையத்துறையை அணுகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மனுதாரரின் விண்ணப்பத்தை சட்டப்படி பரிசீலிக்குமாறு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது.
விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா விஜய் சேதுபதி ஒரு புதிய படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இயக்குநராக அறிமுகமாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. நானும் ரவுடிதான் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சூர்யா விஜய் சேதுபதி அறிமுகமானார். தற்போது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தயாரிக்கும் புதிய வெப்சீரிஸ் நடு சென்டர் படப்பிடிப்பில் இருக்கிறார். புதிய படத்தில் கதாநாயகனாக களம் இறங்குவதற்கு முன்பு சூர்யா விஜய் சேதுபதி சண்டை, நடனம் மற்றும் நடிப்பு பயிற்சிகளை கற்று வருவதாக கூறப்படுகிறது. படப்பிடிப்பு தளத்தில் சண்டை காட்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் நடிகை கல்யாணி காயமடைந்தார். தமிழில் ஹீரோ திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்த கல்யாணி சிம்புவின் மாநாடு படத்திலும் நடித்திருந்தார். தற்போது ஜோஷி இயக்கத்தில் தயாரிக்கப்பட்டு வரும் ஆண்டனி என்ற மலையாள படத்தில் கல்யாணி நடித்து வருகிறார். படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள சண்டை காட்சிக்கான ஷூட்டிங்கில் எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டு கல்யாணி காயமடைந்தார். கையில் சிராய்ப்பு காயத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வலைதளத்தில் வெளியிட்ட கல்யாணி சண்டை என்பது பலவீனமானவர்களுக்கானது அல்ல எனவும் பதிவிட்டுள்ளார்.